ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ஜில்லுன்னு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம். ஒன்று பாதாம் குல்ஃபி, இன்னொன்று பாதாம் மில்க் ஷேக். இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு தான் செய்ய போகிறோம். ஹோம்மேட் பாதாம் பவுடர் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல குல்ஃபி பண்ணுறதுக்கு பாலை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காத கெட்டியான பால் 2 கப் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பொங்கி வர வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஹோம்மேட் பாதாம் பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு காய்ச்சாத பால் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை கம்மியாக வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பவுடரை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு 1/2 கப், கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீனி 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் திக்காக நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் குல்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானா போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா குல்ஃபி மோல்டு அப்படி இல்லைனா கிளாஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். பாதாம் மிக்ஸ் ஊற்றுனதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். மீதி இருக்கிறதையும் கிளாஸில் ஊற்றிட்டு மேலே அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சை வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சிடணும். இப்போ 8 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்தோன்னா குல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. பால் காய்ச்சும் போது நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ குல்ஃபி சாப்பிடும் போது அந்த நட்ஸும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸில் ஊற்றி வச்சுருந்ததையும் எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குல்ல. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. நல்ல ஜில்லுன்னு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பாதாம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துட்டு 1 கிளாஸ் பால், அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். தேவைப்பட்டால் இனிப்புக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண நட்ஸ் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜில்லுன்னு பாதாம் மில்க் ஷேக் ரெடி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்லேயே ரெடி பண்ண பாதாம் ப்ரீமிக்ஸ் வச்சு 2 சூப்பரான சம்மர் ரெசிபி பண்ணியாச்சு. இந்த பாதாம் பவுடரோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.